ஹலோ மக்களே, நம்ம சின்ன வயசில் பாம்பு மாத்தா பேச்சு பாட்டாக செடிச்சிருப்போம். அதே நான் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாமா? சரி, ஓகே. என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் 1 ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா அண்ட் 2 ஸ்பூன் ஆஃப் சுகரை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மண்ணை கொட்டி வச்சிருக்கிறோம், நடுவில் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஆட் பண்ணியாச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம கற்பூரத்தை ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் இனிஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம கற்பூரத்தை ஆட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம இப்போ வந்து இப்போ ஃபயர் பண்ண போகிறோம். எதனால் இது போல் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுகரை பர்ன் பண்ணும்போது கார்பன் ரிலீஸ் ஆகுது. கார்பன்னால் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு வந்து பிளாக் கலரில் தெரியுது. தென் பேக்கிங் சோடா பர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் உப்புறம் ரிலீஸ் ஆகுது. அதனால தான் இந்த பாம்பு இப்போ பெருசாச்சு. இதே கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பு மத்தப்பில் யூஸ் பண்ணுவாங்க.